பாரு லைஃப் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணோம்லனா அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். அதில் பாதிக்கு பாதியால் மேரேஜே பண்ண முடியாது. நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு லைஃப். அவ ஏ என்னும் போது நான் சரியுமா நிட்டு வந்துடுறேன். அவள் ஏ என்னும் போது நானும் ஏ என்னிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் பினிஷ்ட். அவ்வளோதான், பொண்டாட்டிக்கிட்ட அனுசரித்து போனாலே முடிஞ்சு. நாம தான் அவங்கக்கிட்ட அனுசரித்து போகணும். அவங்க வந்து நம்ம அனுசரித்து வரமாட்டாங்க, என்றைக்குமே வரமாட்டாங்க. நாம் அனுசரித்து போனோம்லனா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நல்லா வாக் பண்ணாங்க, ஒய்ஃப் கூட வாக் பண்ணாலே பாதி பிரச்சனை தீந்துடும், சண்டே வராது. ஏன்னா ரெண்டே பேர் தான் போகிறீங்க, எதாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் பேசணும், நீங்களும் அவங்கக்கிட்ட தான் பேசணும், சண்டே வராது. நல்லா என்ஜாய். இப்போ நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்கல்ல, அவங்க லவ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு உங்களை வந்து பரவாயில்ல, அதில் ஒன்றும் அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கூட எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். இப்போல்லாம் யாருமே எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வராது, எல்லாமே செகண்ட் ஸ்டாண்டில் தான் வரும். நம்ம கிட்ட வரும்போது வந்து நம்ம கிட்ட கரெக்டாக இருக்காங்களா அதை மட்டும் பார்த்துக்கணும். நம்ம அதெல்லாம் வந்து அப்போது